चेक चेक माइक टेस्ट 1 2 3 1 2 3 அன்புடையே கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பி அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவன் கல்ல வித்தோம் மண்ண வித்தோம் சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான் ஓட்டு போடும் மதி கெட்ட ஆட்டு மந்த நாம தான் நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல்ல காட்டி இழிக்கிறோம் 100 கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க 1,00,000 கோடி ஊழல் செஞ்சு ஆட்டைய போட்டாங்க இன்னையா தேர்தல் களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தா அடிதடி குழப்பம்லாம் நடக்குது, ஒரு பக்கம் கண்ணீரெல்லாம் வருதுப்பா. ஆனால் காமெடி கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் இருங்க, இப்போ காமெடி வரும். ஏ தண்டனக்கா, ஏ தனக்கா, ஏ நக்கா நக்கா, ஏ தண்டனக்கா. தலைவர் தலைவர் சொல்லுங்க. தலைவர் தம்பி, அண்ணனுக்கு அப்புறம் பிறந்த தங்கச்சி, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஷோ தேர்தல் வந்தாச்சு, ஷோ ஆரம்பிக்கலாமா? டைம் ஆச்சு. எல்லாருக்கும் வணக்கம். தலைவரே சொல்லுங்க. தலைவரே நீங்களா இல்லாம தேர்தல களை கட்ட மாட்டேது. தலைவரே நாங்களா இல்லாம தேர்தல் கம்ப்ளீட் ஆயிடுமா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ், ஏமாற்றம், பாத்துக்கிருங்க. அது வேணா சரிதான் தலைவரே. அப்புறம் இந்த நாடாளு மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருந்ததுல, ஏய் அந்த காத்தி அவரு தானே? அவர் இப்ப பேர்லாம் கூட மாத்தினாருல. என்னன்னு பேர் மாத்தினாரு? மக்கள் உரிமை காக்கும் கட்சி. ஓஹோஹோ, அப்படி பேரை மாத்தின உடனே தேர்தல இறங்கி தடாலடியா ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா கமுக்கமா வந்து அதிமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லி ஜெகா வாங்கிட்டாரு. தலைவரே அவர் போனா என்ன தலைவரே, அவர் மேலேயே கான்சன்ட்ரேஷன் வைப்பீங்க? அடுத்து ஒருத்தர் இருக்காருல்ல டிஆர், அவரும் கரெக்டான டைமுக்கு களத்துல குதிச்சு பண்ண வேண்டிய கலைச்செல்லாம் பண்ணி நல்ல ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாப்ல. அப்ப காமெடி இருக்குங்கிறீங்க? கண்டிப்பா இருக்குங்கிறேன். தலைவரே சொல்லுங்க. தலைவரே இன்னொரு மேட்டர் இருக்குது. என்ன? எல்லாம் நம்ம அழுங்கிரியை பற்றி தான். என்ன அவரை பற்றி? அவர் லேட்டஸ்ட்டாக ஒன்று பேசியிருக்காரு. என்னம்மா? நாங்கள் இப்போ வேணால் 25 தொகுதியில் நிற்கலாங்க, பின்னாடி 200 தொகுதியில் நிற்கிறதுக்கான நேரம் வரும் தம்பி. ஆ, இப்படி தாங்க அங்கேயும் எல்லாம் சிரிச்சிட்டாங்க. எங்கே? ப்ரெஸ் மீட்டில். தலைவரே அவரு வந்து சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசிருக்க மாட்டாரு, நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல அதுல 200 தொகுதியில போட்டி போடுவோம் பேசியிருப்பாரு. அது நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு. அதுவும் சரிதான். கடந்த காலங்களில் வந்து 1980 114 இடங்களில் வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஆனது போட்டிட்டு 110 அதற்கு முன்னாடி 61 இப்போ 60 40 20 ஒன்றுமே குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கான காரணங்கள் 60 40 20. ஏன் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆதங்கம்? நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் ஏற்ற இறக்கங்கள் என்பது இயல்பு. நீங்கள் வந்து அரசியலில் மாபெரும் தலைவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள், அதன் பிறகு எழுந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி என்பது அதிக இடங்களில் போட்டியிடுவது என்பதோ குறைவான இடங்களில் போட்டியிடுவது என்பதோ அன்றைக்கு இருக்கிற அரசியல் கள நிலவரத்தை பொறுத்தது. நீங்கள் வந்து நாளைய தேர்தலில் நாங்கள் 200 இடங்களில் கூட போட்டியிடலாம், அதற்கான வாய்ப்புகள் வரும். எனவே ஒரு அரசியல் கட்சி போட்டியிடுகிற எண்ணிக்கையை வைத்து உங்களுடைய இயக்கம் இவ்வளவுதானா என்று கேட்கக்கூடாது. ஒரு தேசிய இயக்கம், நாங்கள் மட்டும்தான் பாரதிய ஜனதாவிற்கு மாற்று கட்சி. தலைவரே நம்ம எடிட்டர் கிட்ட சொல்லி வீடியோ மீம்ஸ்க்கு தனியா ஒரு ஸ்லாட் வாங்கணும். தலைவரே
எதுக்கு தலைவர் அப்படி கேக்குறீங்க? தலைவரே லேட்டஸ்டா என்னாச்சு, இந்த கருப்பு துண்டுக்காரர் இருக்காருல்ல, அவரோட வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி கதற விட்டுருக்காங்க. அதனாலதான் அது ஒரிஜினல் வீடியோவா இல்ல கிராபிக்ஸான்னு நம்ம எடிட்டர் கிட்ட கொடுத்தா அவங்க பிரிச்சு பார்த்து சொல்றுவாங்கல்ல, அதுக்குதான். கோசம் சூடு சொரண மானோ வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவுல? திமுக தொண்டர்களை சொல்லல, திமுக தலைமையை சொல்லுகிறேன், நாராள புடிக்கின்ற அவரது மகனுக்கு சொல்கிறேன். அவருக்கு எதுவும் தெரியாது, திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக ஆட்சியில் இருந்த போது எத்தனை பேர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டன, எத்தனை மாவட்ட செயலாளர்கள், எத்தனை மந்திரிகள், ஒருவர் நிலத்தை வச்சிருக்க முடியாது. அடுத்த ஆட்சிக்கு வந்தா எதை கவர் பண்ணலாம்னு சொல்லி மன்னார்குடி மாஃபியா ஒண்ணுதான் ஜெயலலிதா கூட்டம், இந்த குடும்பத்துக்குள்ள ஏழெட்டு மாஃபியா கூட்டம் இருக்கு. அதுவும் கரெக்ட் தான் தலைவரே. ஒருவேளை இது அதிமுகவோட ஐடி விங் செய்த சதியா இருக்குமோன்னு நினைச்சு நீங்களும் ஒரு கவுண்டர் வீடியோ போடுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க. யாருக்கு? அந்த தலைவியோட வீடியோ எடுத்து பழைய வீடியோ போடுங்க. ஓஹோ, அப்படி போட்ட உடனே அது சமூக வலைதளங்கள்ல பத்திக்குச்சு, வைரல் ஆயிருச்சு. ஆமா, முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன், பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன், நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். அப்புறம் நாங்க என்ன திமுகவை எதிர்த்தா கட்சி ஆரம்பிச்சோம், அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, கொண்ட கொள்கையில் உறுதின்னு இதெல்லாம் சொன்னீங்களே கோபால், அதெல்லாம் எங்க போச்சு கோபால்னு கேட்டாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு சொன்ன பிறகும் சின்னத்தை விட்டு கொடுத்தவங்க சினத்தோட இது எப்படி பண்ணலாம்னு கேக்குறது என்ன நியாயப்பு? என்னப்பா நியாயம்? திராவிடத்தின் பாதுகாவலர் வைக்கும், திராவிட தலைவர் வைக்கும், திராவிட தலைவர் வைக்கும், மக்கள் தலைவர் வைக்கும். தலைவரே, திருச்சினாலே திருப்புமுனைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி திமுக கூட்டத்துல ஏதாவது திருப்புமுனை நடந்துச்சா? இருக்காதா? பின்ன காங்கிரஸ் கூட தொகுதி உடன்பாடு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால யமகண்ட நேரத்துல தான் சூரிய குடும்பமே திருச்சியில போய் லேண்ட் ஆயிருக்கு. ஃபேமிலியோட தானே? ஆமா பின்ன, இல்லையா? அப்புறம் தலைவரே, 100 அடி கொடி கம்பத்துல கட்சி கூட ஏத்துற போது உச்சி யமகண்டம் அப்படின்னு உச்சி கொட்டி தொண்டர்கள்லாம் சோறு அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு பக்கமா இருந்தாலும் நம்ம பகுத்தறிவு கட்சி இதெல்லாம் பாக்காதப்பான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னொன்னு தெரியுமா, சைட் பை சைடு சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல அதுக்கான பூஜையும் நடந்திருக்காம். அப்ப பகுத்தறிவும் பரிகாரமும் தேவைங்கிற அப்படி சொல்லி மனசு தேத்திக்கிற வேண்டியதான். தலைவரே சொல்லுங்க. தலைவரே, இந்த டாலர்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்கள எப்படி இந்த சூரிய கட்சி கூட்டணிக்குள்ள தளபதி கொண்டு வந்தாராம்? ஓ, அதை கேக்குறீங்களா? ஆமா, நீங்களா நம்ம கூட்டணிக்குள்ள வந்தா நம்ம ஆட்சியை பிடிக்கிறது உறுதி. அப்படி வந்த உடனே மேல் சபையை அமைச்சு அதுல உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து கௌரவப்படுத்துவங்கிறதும் உறுதி அப்படின்னு சொல்லி தான் வலையில விட வச்சிருக்காராம். ஓஹோ, அத்தைக்கு மீச மலைக்கட்டும் சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும் தலைவரே, சொல்லுங்க. அப்புறம் இந்த காங்கிரஸுக்கு எப்படி 25 சீட்டு கிடைச்சது? தலைவரே, எல்லாத்துக்குமே காரணம் ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் தான். ஏன்னா இந்த பக்கம் கூட்டணி பேச்சு போயிட்டே இருக்கும்போது அங்கன கமலும் ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட கூட்டணி பத்தி பேசுறதுக்கு இனிஷியேட் பண்ணிருக்காப்ல. இந்த டீடைல ஓய்வு பெற்ற ஒரு உளவுத்துறை அதிகாரி எச்சரிச்சு சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவங்களும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மினிமம் 5000 ஓட்டாச்சு வச்சுக்கிறாங்க. சும்மா அப்படியே மறந்து பிடிக்காதீங்க, விட்டு புடிங்கன்னு சொல்லி 25 சீட்டையும் கொடுத்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் கொடுத்து ஒரே அமக்கா அமைக்கிட்டாங்களா? ஓ, தலைவரே, இந்த கருப்பு துண்டுக்காரர் ரொம்ப காலமா தலையே காட்ட மாட்டாரு வெளியில, என்ன காரணம்? அது ஒண்ணுல தலைவரே, வயசு தான் காரணம். ஓஹோ, முன்ன மாதிரி இப்ப வந்து ஆக்டிவா இருக்க முடியல, 76 வயசு ஆகி போச்சு. இன்னும் கேட்டா இந்த தேர்தலோட ஒதுங்கலாம்னு கூட அவர் நினைக்கலாம். எப்படி அவர் சொன்னாலும் கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா இத்தனை வருஷமா அரசியல் இருந்திருக்கீங்க, இவ்வளவு ஞானம் இருக்கு, இவ்வளவு தெளிவு இருக்கு, அதனால எங்களுக்கு ஒரு ரூட்டாச்சு போட்டு கொடுக்கலாம்னு கேட்டிருப்பாங்களே. கேட்டிருப்பாங்களே,
சரி, அப்படி ஒரு சில பேருக்கு வழி காட்டலாம், கூட தான் வாரிசையும் இறக்கலாமான்னு ஒரு பிளான். ஓஹோ, அதனாலதான் சமீபத்துல நடந்த காது குத்து கல்யாணம் எல்லாத்துக்கும் அவரு முன்னாடி இருந்தாரோ? அப்படி மக்களுக்கு காமிக்கணும்ல. ஆனா இப்ப இறக்கி விட்டோம்னா தென் மாவட்டங்கள் அப்படி நிக்க வச்சு ஒரு பேர் வாங்கலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த கூட்டணி குழப்பத்துல எங்க கவுத்துடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்காதா பின்ன? அதனால கொஞ்சம் அந்த ஐடியா தள்ளி வச்சிருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. தலைவரே சொல்லுங்க. தலைவரே, சுமார் உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்? என்னப்பா திடீர்னு இப்படி கேட்டு விட்ட? திடீர்னு கேட்டா பக்குன் ஆகுதுல்ல. இதே மாதிரிதான் இந்த விருப்ப மனு குடுக்கறவங்க நேர்காணல் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி தேமுதிக நடத்தும் போது கேப்டன் வைஃப் கேட்டிருக்காங்க அவங்க. ஏன்னா இப்ப கூட்டணி எப்படி என்ன ஏதுன்னு தெரியல, தனியா நிக்கிற மாதிரி இருந்தா எல்லா சொத்தையும் வித்துட்டு நாங்கன்னா ரோட்ல நிக்கிறது அப்படின்னு இவங்க புலம்ப. நேர்காணல் வந்தவங்களும் என்னப்பா கேள்வி எல்லாம் சரி கேக்குறாங்க, அதுக்காக வேண்டி கேப்டன் கூடவா கண்ணில் காட்ட மாட்டாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டாங்களா? அப்படின்னா கப்பல் கரை சேருமா இல்லையாங்கிறது நாளைக்குள்ள தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். நீங்க நினைங்க, தெரிஞ்சா நல்லா தான் இருக்கும். தலைவர், ஒரு வழியா இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு பேசிட்டு இருந்ததெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சாட்டு. பின்ன என்ன தலைவரே, நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பேசிட்டே வரப்பீங்க, சட்டு புட்டு முடிச்சு ஆகிற வேலையை பார்த்து அல்றத்துல அள்ளிக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போக தேவையில்லையா? ஆமா தலைவர, மதிமுகவோ திமுகவோ எனக்குற அடியை பத்தி எதுவும் தலைவர் பேசவே இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்களே, என்ன கதை அது? அது ஒண்ணு இல்லப்பா, இப்ப மதிமுக எதுக்கு ஆரம்பிச்சாங்க? கலைஞர் வந்து தன்னோட வாரிசு ஸ்டாலினுக்கு தான் முக்கியத்துவம் தராரு, கட்சி தொண்டர்களுக்கு யாருமே தரத்தில்ல, இதை நான் எதிர்க்கிறேன்னு போர்க்கொடிய தூக்கி தானே கருப்பு துண்டுக்காரு தனியா பம்பர கட்சி ஆரம்பிச்சாப்ல. ஆமா, இவர் ஆரம்பிச்ச உடனே இவர் சொல்றதும் கரெக்ட்னு அங்கிருந்து பல பேர் வெளில வந்து இவருக்காக பம்பரமா சொல்லு வேலை பார்த்தாங்களா? ஆமா, தலைவர் என்ன பண்ணாப்ல, அவரும் அவர் தலைமைக்கு நிறைய கூட்டணிகள் பேசி நிறைய வெற்றி தோல்வி வீரத்தலம்னு தன்னோட தொண்டர்களுக்கு ப்ரூவ் பண்ணாரா? ஆமா ஆமா. அப்படி பண்ண தலைவரே, எந்த வாரிசை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ இப்ப அவரை முதல்வர் ஆக்குறதுக்கு எப்பா தொண்டர்களே அவங்களுக்காக நீங்க இந்த வாட்டி பம்பரமா சுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடடா, அப்ப எல்லாருமே வந்து டென்ஷன் ஆயிருப்பாங்களே. இது கூட பரவாயில்ல, கடைசியா ஒரு பஞ்சா குண்ட ஒண்ணு போட்டிருக்காப்ல, என்ன தெரியுமில்ல? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதெனவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதெனவும் முடிவு செய்யப்பட்டது. 6 தொகுதிகளிலும் 6 சின்னங்களிலே போட்டியிட வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இந்த நெருக்கடியான சூழ்நிலையை தவிர்ப்பதற்கு இது பிரச்சனையாகிவிடும் என்பதனால் இதை தவிர்ப்பதற்கும் 12 நாட்களே பிரச்சாரத்திற்கு இருக்கிறது என்பதனால் இதை நடைமுறை சாத்தியத்தை உத்தேசித்தும் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றோம். எலெக்ஷன்ல உதயசூரியன் சின்னத்துல தான் நாமளும் நிக்க போறோம் அப்படின்னு சொன்னவன்னே என்னப்பா இது, இத்தனை வருஷம் பம்பரமா சுத்தணுமே, ரத்தத்தெல்லாம் வேர்வையா சிந்தனமே, கடைசியில எந்த வாரிசை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ இப்ப அவரையே முதல்வர் ஆக்குறதுக்கு தொண்டர்களை பம்பரமா சொல்லு வேலை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடாடா, எல்லாரும் டென்ஷன் ஆகி குதிச்சு போயிருப்பாங்களே. கொதிச்சு போனது இதுக்கு மட்டும் இல்ல, கடைசியா வெயிட்டா ஒரு பஞ்ச் ஒண்ணு சொன்னாப்ல லாஸ்ட்ல, என்னது? அந்த குண்டல் தான் எல்லாரும் மயங்கி போயிட்டாங்க. ஓ, அது எனக்கு புரியுது. எது? உதயசூரியன் சின்னத்துலதான் நம்ம நிக்கிறோம்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, பின் அவர் சொன்ன உடனே ஏன்பா இத்தனை வருஷமா பம்பரமா சுத்தி ரத்தத்தை வேர்வையாக்கி நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் பண்ணது நடிப்பா வேஸ்டா அப்படின்னு பம்பர தொண்டர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? அது மட்டும் இல்ல தலைவரே, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பம்பர கட்சியை வளர்த்துட்டு திரும்பியும் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுக்கு ஆரம்பத்திலிருந்து நாங்க அவங்க கூட இருந்திருப்போமே, இது எதுக்கு தனியா வந்தோம்னு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி என்ன தெரியுமா மேட்ரு, இத்தனை வருஷம் அரசியல்ல ஓடிட்டோம், சரி நம்ம பையனுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணணும்ல அப்படின்னு தான் பையனுக்காக அதாவது தான் வாரிசுக்காக எதையும் தியாகம் பண்ண கருப்பு துண்டுக்காரர் ரெடி ஆயிட்டு இருக்காப்ல. அதுக்காக வேண்ட கிரீன் சிக்னலும் கிடைச்ச உடனே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பையனுக்காக வேண்டி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாரு போல. அப்ப கட்சியும் தியாகம் பண்ணிட்டாரு. கட்சியும் தியாகம் பண்ணிட்டாரு. இப்ப என்ன கொடுமைன்னா இவருக்காக அங்க இருந்து பிரிஞ்சு வந்தாங்கல்ல அவங்க நிலைமை எல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகுது.
ஆடாடா, இதெல்லாம் அரசியல சகஜம் தானே. இதா உங்களுக்கு தெரியாதா என்ன? பொழைக்கிற வழியை பார்க்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். தலைவரே சொல்லு. தலைவரே, ஏன் கடை சரக்கு எடுத்து வியாபாரம் பார்த்துட்டாரு ஸ்டாலின் அப்படின்னு கமல் பொங்குறாரு, என்ன கதை? இருக்காதா பின்ன தன்னோட திட்டங்கள் எல்லாத்தையும் அவரு ஸ்டாலின் காப்பி அடிச்சு தன்னோட தொலைநோக்கு திட்டங்கள்னு சொல்லி மேடலை இறக்கி விட்டா பொங்குவாரா இல்லையா? இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் நான் தரேன் 1000 இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்ற இந்த ஒரு கருத்து கோட்பாட்டை முன்வைத்த முதல் கட்சி நாங்கள் தான். நாங்கள் சொல்கிறோம், 50 லட்சம் பேருக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் வேலை வாய்ப்புகள் என்கிறோம். அதையே அவர் தமிழில் மொழிபெயர்க்கிறார். அவர் தமிழ் எப்படி 10 லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு, அதே கணக்கு தானே? ஓஹோ, அப்ப அதிமுக திமுக காப்பி அடிக்குது, திமுக கமலஹாசன காப்பி அடிக்கிறாப்புல, கமலஹாசன் சைனாவை காப்பி அடிக்கிறாப்புல, ஆக மொத்தத்துல யாருக்கிட்டயும் ஒரிஜினல் சரக்குன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படித்தானே? அப்படிதான். ஆனா நம்ம எதுக்கு தலைவர்? ரொம்ப மக்கள் முடிவு எடுப்பாங்க. எடுப்பாங்க எடுப்பாங்க. தலைவரே, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு டார்ச் லைட் பக்கம் கூப்பிட்டா கூட போறதுக்கு யோசிக்கிறாங்களே. ஏன் தலைவரே, எல்லாம் டப்பு மேட்டர் தான். இப்ப உலக நாங்க என்ன சொல்றாப்புல, எல்லாரும் வாங்க, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறாருல. நல்ல விஷயம் தான் தலைவரே. நல்ல விஷயம். சரி, இப்ப எல்லாரும் அரசியலுக்கு எதுக்கு வராங்க? மக்களுக்கு நல்லது செய்ய வராங்க. ஆனா மக்களுக்கு நல்லது சேவை செய்யணும்னு வராங்கல்ல, அவங்க எதுக்கு ஒரு ஓட்டுக்கு 1000 500 கொடுக்கறாங்க? அப்ப ஓட்டு போடுவாங்க. அவங்க ஜெயிச்சா அந்த கொடுத்த காசை வட்டியோட எடுக்கணுமா இல்லையா? ஆமா. அப்படி எடுக்கிறதுக்கு ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி உதவுங்கறேன்? அப்ப நீங்க எல்லாரும் ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிறது தான் அரசியலுக்கு வரீங்க. இத நான் சொல்லிதான் தனியா விளங்கணுமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தேர்தல் வந்துச்சு வச்சுங்களேன், நோட்டு செலவு பண்ணணும். கமல் பக்கம் போனா அம்மா அஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்ல, பைசா தேராதுன்னுதான் பாதி பேர் போறதுக்கே பயப்படுறாங்களா? அப்ப மத்த கூட்டணியில கிடைக்குது. ஏ, இத நான் திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்லணுமா? நான் மட்டும் சொன்னதா நம்புவீங்களா? போன வாட்டி ஞாபகம் இருக்கா, போன தேர்தல் முடிஞ்ச உடனே யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தோன்னு ஓப்பனா சொல்லி மூக்கெல்லாம் உடச்சு விட்டாங்கல்ல. ஏன்பா இன்னுமா ஞாபகம் வரல? நம்ம காமரேட்டுகள் கூட கொஞ்ச நாள் தலை குனிஞ்சே நடந்தாங்களே. ஆமா ஆமா ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. அப்ப இந்த தடையும் யாருக்கு எவ்வளவு கிடைச்சதுங்கிற விஷயம் வெளியே வருமா? வரும்போது பாக்கலாம். மத்த அரசியல் விஷயங்களை நாளைக்கு வந்து பாக்கலாம். அப்ப நம்ம கிளம்பலாம். டைம் ஆச்சுல. நன்றி, வணக்கம். செக் செக், மைக் டெஸ்ட் மைக் டெஸ்ட், 1 2 3 1 2 3. அன்புடையே, கதை ஒன்று கண்டோ, அதை உமக்கின்று சொல்வோம், கேட்டிருப்பீர். அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி, அவன் கல்ல வித்தோம் மண்ண வித்தோம், சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான். ஓட்டு போடும் மதிக்கட்ட ஆட்டு மந்த நாம தான், நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல்ல காட்டி இழிக்கிறோம். 100 கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க, 1 லட்சம் கோடி ஊழல் செஞ்சு ஆட்டைய போட்டாங்க.